சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பதாகைகளை அகற்ற முயன்ற அறநிலைத்துறை அதிகாரிகளை தடுத்ததாக தீட்சிதர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடாது என தீட்சிதர்கள் பதாகை வைத்தனர். இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை நடத்த சென்றபோது தீட்சிதர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக சிதம்பரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சந்திரன் போலீசார் உதவியுடன் பக்தர்கள் வழிபடக்கூடாது என கனகசபை மீது வைக்கப்பட்ட பதாகையை அகற்றினார். இந்நிலையில் பதாகையை அகற்ற சென்ற அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அறநிலைத்துறை அதிகாரி சரண்யா புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் தீட்சிதர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.